கல்லூரி படித்துக்கொண்டே தங்களை அடையாளப்படுத்துவதற்காக பொதுமக்கள் கூடும் இடங்களில் இலவசமாக இசை நிகழ்ச்சியை நடத்தியும் விசேஷ விழாக்களில் கிடைக்கும் வருமானத்தை வைத்தும் கல்லூரி கட்டணத்தை செலுத்தி யாருடைய உதவியும் இன்றி தங்களுக்கான அடையாளத்தை தாங்களாகவே உருவாக்குவதையே லட்சியமாக வைத்து அசத்தி வருகிறார்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த இளம் கலைஞர்கள். யார் இவர்கள், என்ன செய்தார்கள், விரிவாக பார்க்கலாம் இந்த சிறப்பு தொகுப்பில். ஜென்ம ஜென்மங்கள் ஒன்றாக நாம் சேரணும், கண்ணை நான் காணும் ஆகாயமீயாகணும். நல்ல நண்பர்கள் அமைவதெல்லாம் வரம் என்பார்கள். அதுவும் ஒரே துறையில் சாதிக்கும் கனவை கொண்டிருப்பவர்கள் நண்பர்களாவது அதிலும் சிறப்புதான். கல்லூரி விழாவில் ஏற்பட்ட எதிர்பாராத சந்திப்பில் தொடங்கி இன்று யார் இந்த இளைஞர்கள் என தஞ்சாவூர் மக்கள் மத்தியில் திரும்பி பார்க்க வைத்துள்ளனர் இந்த ஃபைன் டியூன் பாய்ஸ். மயக்கத்துக்கு மருந்தொன்னு கொடு கொடு ஒத்த விழி பார்வை மூடுருவ பார்த்து தாப்பா தெரிச்சிருச்சு தாப்பா. என்னோட ஆல்பம் சாங் வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆக வேண்டியது. என்னோட ஹெல்த் இஷ்யூனால அது வந்து கொஞ்சம் இதாகி போச்சு. எனக்கு வந்து பிரெயின் சர்ஜரி பண்ணாங்க, அதனால் என்னால் கீபோர்டு கூட வாசிக்க முடியாது. என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடெலாம் இழுத்துக்குச்சு. அந்த மாதிரி நான் ப்ராக்டிஸ் பண்ணி தான் என்னோட இதெல்லாம் கொண்டு வந்தேன். அவ்வளோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதனால தான் இப்போ வந்து கொஞ்சம் ஒரு கம்போசர் நிலைமைக்கு இப்போது இதாகிட்டுருக்கேன். கூடிய சீக்கிரம் நீங்கள் பார்ப்பீங்க என்னோட பாடல்கள். தஞ்சாவூர் அன்னை வேளாங்கண்ணி கல்லூரியில் பிசிஏ, பிஏ, எம்காம் என வெவ்வேறு துறைகளில் பயின்று வரும் மாணவர்கள் தான் சிவசூர்யா, இன்ஃபன்ராஜ், ஜோஸ்வா, மெல்வின், ஸ்ரீராம், சதீஷ்குமார் மற்றும் நவீன்குமார். பாடல் பாடுவது, இசை வாசிப்பது, பாடல் எழுதுவது என ஒவ்வொருவருக்கும் இசைத்துறையில் ஒரு தனித்திறமை உண்டு. கல்லூரியில் நடைபெற்ற கலை விழாவில் சந்தித்த இவர்கள் தற்போது கடந்த ஒரு வருடமாக ஒன்றிணைந்து தங்களின் இசை திறமையை வெளிக்கொணர கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி இசை நிகழ்ச்சியில் அசத்தி வருகின்றனர். இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்தை சேர்ந்தவங்க தான். கிராமத்தில் இருந்து எங்களுக்கு வந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது. கிராமம்னாலே தெரியும், நெகட்டிவிட்டி தான் அதிகமாக இருக்கும், பாசிட்டிவிட்டி அதிகமாக இருக்காது. உங்களால் முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்த ஒரு காலம் போயிடுச்சு. முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிராமத்தை காமிச்சிட்டோம். ஏன்னா நான் வந்து டிவி சேனல்லாம் பாடியிருக்கேன், பாடியுமே எனக்கு வந்து ஒரு வாய்ப்புகள்லாம் கிடைக்கல. ஸோ நம்மளோட வாய்ப்பை வந்து தேடி போகக்கூடாது, நம்ம வாய்ப்பை நம்மளே தான் உருவாக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குனதான் இந்த பாயிண்டிங் மியூசிக் பேண்டு. ஏன் இந்த பிறவி என்று இதுவரை நினைத்திருந்தேன், அழகே உன்னை பார்த்ததும் உலகே புதியதானதே. என்னை படைத்த அந்த தெய்வம், என்னை சுமந்த அன்னை தெய்வம், இது இரண்டும் உந்தன் கண்ணில் பார்க்கிறேன். இசை மேல் ஆர்வம் இருந்தாலும் ஏதாவது ஒரு பட்டம் பெற வேண்டும் என்பதற்காக கூலி வேலை செய்து வரும் தங்களது பெற்றோரை எதிர்பார்க்காமல் இசை நிகழ்ச்சி நடத்த கிடைக்கும் வாய்ப்பின் மூலம் வரும் சொற்ப வருமானத்தை வைத்து தங்களது கல்லூரி கட்டணத்தையும் முடிந்த அளவிற்கு வீட்டு தேவைகளையும் பூர்த்தி செய்து வருகின்றனர். இல்லை, நாங்கள் படிச்சுக்கிட்டு தான் பண்ணுறோம். எங்களோட நாங்கள் ஃபேமிலியை டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லை, எங்களோட இதை நாங்களே பார்த்துக்கிறோம். நாங்கள் இதுலேருந்து வர டப்பிங் பண்ணுறதுலேருந்து வருமானத்தை வச்சியோ, இல்லை ப்ரோக்ராம் இல்லை திருமணத்திற்கோ இல்லை பர்த்டே பார்ட்டிக்கோ நாங்கள் பண்ணுறத அந்த வருமானத்தை வச்சு நாங்கள் சமாளிச்சிக்கிட்டு இருக்கோம். காலேஜ் ஃபீஸும் நாங்களே கட்டிப்போம், அந்த மாதிரி தான். நான் வந்து வடுவூர் தான், என்னோடய கிராமம் வந்து. ஸோ ஒரு புக் கிராமம் தான் அது வந்து. மியூசிக்கில் வந்து முதல் பார்த்தி நான் தான், அது வந்து மியூசிக்கில் முதல் ஒரு பையன் நான் தான். ஊருக்கு எல்லாருக்குமே அது வந்து இப்போ பெருமை தான் கண்டிப்பாக. மற்றவங்களும் எல்லாருமே அதேமாதிரி கிராமத்தை சேர்ந்தவங்க தான் எல்லாருமே. ஸோ இவங்க நம்ம ஊர் பக்கம்தான், இவங்க வந்து குடிக்காடு வடவ எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர் தான் இவருமே. ஸோ இவர் இப்போ தான் நம்ம பேண்டில் ஜாயின் பண்ணியிருக்காரு, மிக சிறந்த ஒரு பாடகர் இவர் வந்து. ஸோ எல்லாருமே வந்து வாய்ப்புக்காக தேடிட்டு இருந்தவங்க. நாங்கள் வந்து வாய்ப்பு தேடி அலைகிறவங்கள நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி எங்கள் பேண்டில் நாங்கள் சேர்த்து இந்த மாதிரி போயிட்டுருக்கோம்.
காலேஜ் ஃபீஸ் எங்கள் காலேஜில் வந்து ஒரு 9000 கிட்ட வருது. அதை அப்படி இப்படி சேர்த்து போட்டால் ஒரு 12000 கிட்ட வந்துடும். நாங்கள் ஒரு சம்பாதிக்கிறது அப்படி பார்த்தா ஒரு 6000-7000 கிட்ட வரும். மீதி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் இந்த டப்பிங் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கிற காசை வச்சு நாங்கள் அப்படியே எங்களை இம்ப்ரூவ் பண்ணிட்டு வரோம். இப்படியான இந்த இளம் கலைஞர்களின் தொடர் கூட்டு முயற்சியின் விளைவாக தஞ்சாவூர் சிவகங்கை பூங்காவில் வாரந்தோறும் நடைபெற்று வரும் பூங்காவில் பூங்காற்று நிகழ்ச்சியில் இசை நிகழ்ச்சி நடத்த வாய்ப்பு கிடைத்துள்ளது. இந்த நிகழ்ச்சி மூலம் இவர்களுக்கு வருமானம் கிடைக்கவில்லை என்றாலும் மக்களை சந்தோஷப்படுத்தவும் அவர்கள் மனதில் இடம் பிடிக்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் மாணவர்கள் பெருமிதமாக சொல்கின்றனர். அது வந்து அந்த இடத்துல ரொம்ப ரீச் ஆகும். அந்த டைமில் நிறைய பேர் ஸ்டோரி போடுவாங்க, நீங்கள் எல்லாம் வாசிட்டிங்க வந்து சொல்லுவாங்க. எங்களுக்கு அதுவே ஒரு ஹாப்பினஸ் கிரியேட் பண்ணும். அடுத்த நாள் வரையும் நாங்கள் அந்த ஒரு சந்தோஷத்துலேயே இருப்போம். இப்போ அடுத்த ப்ரோக்ராம் வர வரையும் நாங்கள் அந்த சந்தோஷத்தில் இருப்போம். அடுத்ததுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவோம், அதே மாதிரி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் எங்களுக்கு. இப்போ புதுசாக நாங்கள் வந்து மியூசிக் நம்ம பேண்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ 6 பாட்டுக்கிட்ட வந்து அவங்க மியூசிக் கம்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான அதை வெளியிடுறதுக்கான பிளாட்ஃபார்ம் வந்து எங்களுக்கு இன்னும் கிடைக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் எல்லாருமே இங்கே மியூசிக் பேண்ட் உருவாக்கியிருக்கோம். இதை ஒரு நல்ல நிலைமைக்கு நாங்கள் கொண்டு போகணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12th முடிச்சு ஒரு 4.5 வருஷம் வந்து நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபேமிலி சுச்சுவேஷன்காக படிக்கிறதுக்கு வீட்டில் வந்து சப்போர்ட் கிடையாது, சப்போர்ட்டுமே இல்லை. எனக்கு பேரண்ட்ஸ் வந்து இல்லை, அண்ணனுங்க தான் என்னை வந்து படிக்க வச்சுட்டு இருந்தானுங்க. ஸோ கொஞ்சம் குடும்ப சூழ்நிலை காரணமாக ஒரு 6 வருஷம் நான் வந்து வெளியில் வேலை பார்த்தேன். ஸோ எங்கே போனாலும் என்ன படிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது அந்த ஒரு காரணத்துக்காக நான் வந்து ஒரு டிகிரி போட்டிருக்கேன். நான் படிக்கணும் அப்படின்றதுக்காக நான் படிக்கலை, எனக்கு மியூசிக்கு ஒரு டைம் வேணும், அதுக்கு வந்து வேலைக்கு போனால் செட் ஆகாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நான் படிச்சிட்ருக்கேன். இதில் எங்களோட லைஃப்பை நாங்கள் மாற்றிக்குவோன்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருந்தது. ஏதோ ஒரு ஒரு இயற்கையாக என்னன்னு தெரியல எங்களை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துச்சு. ஸோ ஏதோ போயிட்டுருக்கோம். இப்போ வீட்டுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம பசங்க வந்து இப்படி போய் பண்ணிகிட்ருக்காங்க, மக்கள் எங்களை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் வருது, மக்கள் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க உங்களை, அதெல்லாம் பெற்றவங்க வந்து பார்க்குறாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே. ஸ்டூடியோ செட் பண்ணுறதுக்கே அவ்வளோ ஆணுச்சு. இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக செட் பண்ணது, எதுவுமே உடனே வந்தது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக நான் இந்த ஸ்டூடியோ செட் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நான் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது, கீபோர்டே 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. அதுக்கப்புறம் எல்லாம் வந்து ஒன்று சேர்றப்ப இப்போ ஒரு பிரம்மாண்ட ஸ்டுடியோ மாதிரி இருக்கு, அவ்வளோதான். பட்டு செலைய பார்த்தா பச்சை மரம்